வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க, டிரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க, கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க, என் சம்சாரம்ங்க, மூணு வேலைக்காரன் நாயங்க. வேலைக்காரங்க பத்தி தனக்கு ரொம்ப பேசினா பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாயங்க, வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகூண்டுல வேலை செய்யறவா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. புகக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க? அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? அதுக்கா காலை தூக்கி இங்க வச்சிருக்க? ஏன் இங்க வைக்கிறதானா? எட்டாதுங்க. தெரியும் எனக்கு. எட்ட கால கண்டா கண்ணாடியா போறா சீக்கிரட்ட. கண்ணாடி பாளுக, அப்புறம் லவ் பண்ணுவாளுக, அப்புறம் ஊரை விட்டே ஓடிடலாம் வாங்கன்னு சொல்லுவாளுக. ஊரே கத்திக்கும் போட தெரிஞ்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாய் எது கூப்பிட்டு? இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கு புளியல். என்னது சரிக்கும் பதினிசாவா? கும்பமே கசக்கு புளியவங்க. ஓ, நீ நம்மளா? ஆமாங்க. சரி, தங்கச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கழட்டு. அங்க பாரு, ரெண்டு கருந்து கட்டி இருக்கல, அது சென்டர் கொஞ்சம் கேப் இருக்கல, அங்க போய் குடிஞ்சு நிலுக்க. போடா. தலையில கரையாரிச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரையாரிச்சிருக்கு. கரையாமத்துல படுத்துட்டீங்களா? நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்னத்தம்பி படத்துல வர புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் யாரு? நான் தான் சக்கர வந்திருக்கேன், நெகப்பாலிஸ். ஊர்ல இருக்க ஆளுக்கெல்லாம் எடுக்கிறீங்க, உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கு? என் மனசுல எங்கடா அழுக்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சனா இல்ல முத்தம் கொடுத்தனா? பாவம் குழந்தை, ஒரு சாங்கு வேணும்னு கேட்டுச்சு, அத பாருங்க தப்பா? ஐயோ, இவரு பெரிய பித்துக்குள்ளி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிடுவா. நீங்க என்ன குருண்ணா? உங்க தங்கச்சி எனக்கு குருவி மாதிரி. டேய், யார பாத்திரா குருவி காக்காங்கற? ஏமா, இவன் சொல்றதுல உண்மை? ஆமா, நான் அந்த பாடு சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே? அண்ணே, நான் உங்க தங்கச்சின்னு. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் போய் இந்த மூச்சையை கதலிப்பேன். சீ, கழுத கேட்டுக்கிட்டியா? அம்மா, நீ ஏரோப்ளேன்ல ஏறி மேல் நாட்டுக்கு போக வேண்டிய ஐட்டம் இது. லோக்கல் கிராக்கி கலக்கல் கந்தசாமி, இது எல்லாம் நீ டச் பண்ணவே கூடாதுமா. டேய், காலிஃப்ளவர் தலையா, என்னடா அது? நெகப்பாளி. பாத்தியாமா, இவன் ரேஞ்ச் எல்லாம் இதுதான். இவனை போய் நீ லவ் பண்றிய? இங்க பார், இனிமே என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சீங்கன்னா வெள்ளாவி அடுப்புல உன் ரெண்டு காலையும் இதோட எரிச்சிருவேன். இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு, ஓடிரு. டேய், ஒரே ரூபாய் தான் பாக்கெட்ல இருக்குது, வேற ரூபாய் இல்ல. ஒரே டீ, ஸ்பெஷல் டீ, நல்ல டீயா கொடு. குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. டேய், டீ குடிக்கிறதுக்கு தாண்டா வாங்குறது? எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க குடிங்க. இது டீ குடிக்கிற வாயா, கலனு தண்ணி குடிக்கிற வாய்? கலதிகளோட போய் குடி. இந்த ஆளு டீய குடிக்க விடக்கூடாது. குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. ஏண்டா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குடிங்க. நான் குடிச்சிட்டு பதில் சொல்றேன். இல்ல, பதில் சொல்லிட்டு குடிங்க. இல்ல, நான் குடிச்சிட்டு தான் பதில் சொல்லுவேன். பதில சொல்லிட்டு குடிங்க. இல்ல, என்னடா கேள்வி? இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க? என்ன இப்படி கேக்குறான்? இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே. தெரியலையே. தெரியல? இங்க குடுங்க. என்னடா டீய கீழே குடிங்க. வித்துட்ட இத குடிங்க. இத எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாதுல்ல. அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவங்க. உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? தம்பி, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுப்பா.
கில்லாடிடா நீ. ஆமா, இந்த சுடுதண்ணி எதுக்குடா பாய்லர்ல வச்சு குடுக்குறாங்க? தெரியலையே. தெரியல? நிஜமா சொல்லு, தெரியல? தெரியலையே. இதனாலதான் பாய்லர்ல வச்சிருக்காங்க. என்னங்க ஆத்துக்கு போலையா? போன ஆத்துல யானை படுத்துருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வெயி, வேற யாருக்கும் வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவாலன் சட்டை. அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா? அர்ஜென்டா துவைச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டான். மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டிய. துவைக்கிறோம் போ. ஆத்துக்கு போகாம தெய்வீக கடலை தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகுத்துல உரிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்ன இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ்? தொழில் கத்தி மாதிரி இருக்குங்கண்ணா. ஏ சக்கர, சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுங்கண்ணா. என்ன நடந்துச்சு? எங்க காணாமனா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஷ் பூரா அங்கே உட்காந்துரு. இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்த குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ, அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு இஸ்திரி பட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்குதான். இத பத்தியா? என்னது? அல்வா, அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உமா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணு முடிக்குங்க. கண்ணு எதுக்கு மூடணும்? மூடிக்கங்கண்ணா. சரி, நீ அப்ப நீ மூடிக்க. மூடிக்கிட்டியா? இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாயை எடுக்கற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணிக்கங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கனா போகணுமா? இப்பதான் நான் நீ வெளியே போகணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனரு. இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் புளியா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார் கேட்டு யார் சொல்லுவீங்க? பழுதுன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல தாப்பு வச்சிருக்கா, இவ்வளவு கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்குதான் வெந்து போயிரும். என்ன வெட்டினாலும் சரி, இவர்கிட்ட என்ன பிரிக்க முடியாது. உங்களை வெட்டின அந்த அறிவாளுக்கு தான் கேவலம். இவங்க பெரிய லைலா மஜ்னு, இவங்க காதல பிரிக்க வந்துட்டாங்க. ஓட நாயக பஸ்லயோ ரயிலையோ நடந்து ஓட வேண்டியதானடா. இந்த கழுதியை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். அதையா ஓட்டிட்டு போறேன். இங்க பார், இந்த கழுதியை நீ ஓட்டிட்டு போ. என் கழுதியை நான் கூட்டிட்டு போறேன். தடா. அண்ணா, என்னண்ணா ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது? பின்ன இது அன்றாயிருங்களாண்ணா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிற? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்குற மூஞ்சிய கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்த கழுங்கி விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்களா? அசகி அசகி. இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான், 3 முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே 2 முடிச்சுதான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கன்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்டர் வாசிக்க தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க.
அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. அய்யோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்க தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே, உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்க எல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுப்பா. என்ன, எப்போ இட்லி ஜன்னல் தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலைக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. தங்கச்சி இன்னும் முழுசா பாத்தது இல்ல. ஆனா உழைச்சி வசப்பட்டேன். முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகன. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க. போகடா, போகடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலாம் இருக்க இந்த சொறி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது. நான் தாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை காண்டாக்ட் எடுத்துக்கிறோம். வாரத்துக்கு 2000 துணி விழும். அதை துவைக்கிற காண்டாக்ட உனக்கு கொடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு உருப்படியை விளக்குறதுக்கு என்ன கேக்குற? உருப்படிக்கு 1 ரூபாய் என்ன? வாரத்துக்கு 2000 ரூபாய், மாசத்துக்கு 8000 ரூபாய், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம். இந்த ஏரியாவிலேயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும். பார்ட்டியை விட்டுறக் கூடாது, மடக்கிடணும். நமக்குள்ள என்ன பேரம் பேசிட்டு பாங்க. நான் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க. உங்களுக்கு தாகம் இருக்கும்னா வசகி 4 மோர் கொண்டா. ஐயோ, அரையும் குறையுமா வந்து நிக்கிறானே. இப்ப நான் இவ்வளவு உள்ள போக சொன்னா கான்ட்ராக்டர் கசா முசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாயை லாஸ் பண்ணிடுவானே. ஆஹா, ஏவன் சூப்பர் லட்டு. அது வந்துங்கன்னா நல்ல பாமா சீர்றீங்க. பேசக்கூடாது. உன் தொழில கசியம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நினைவு சொல்லி இருந்தா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, வா போலாம். தெரியுதா? திக்குப்புக்கு திக்குப்புக்கு ரயிலே, திக்குவாளோ திக்குவாளோ மயிலே, இப்போ உக்கே நாடி தோளே. என்னண்ணா, ஆத்துக்கு போலியா? இல்லண்ணா, குளத்துல உட்காந்துருக்க. நீ பாக்கல? யார் நீ இங்க வந்து ரயில் விடுற? என்னன்னு அப்படி கேட்டு 3 வருஷமா இந்த ஆத்துல துணி போடுறேன். 3 வருஷமா இந்த எரிமூஞ்சி நான் பாத்ததே இல்லையே. எப்படி பாப்பேன்? நான் இந்த ஆத்துக்கு வர்றேன், நீங்க அந்த ஆத்துக்கு துணி வைக்க போறேன். திரும்ப நீங்க இந்த ஆத்துக்கு வரச்ச, நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன்? அண்ணே, அவர் என்கிட்ட தான் துணி போடுறாரு. கேட்டீங்களா தங்கியோட ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கேக்க இந்த போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? துணி போட வந்த. துணி எங்க? இதோடா, இது ஒரு துணி. இத போடுறதுக்கு 3 வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கிறியா? மேட்டரை பசக்கனு புடிச்சிட்டு. சரி, உன் வேட்டி கொடு. அண்ணா, வேட்டி விட. என்ன வேலை? போடா. என்ன இது? சேலை பாவாடை ரவிக்க உனக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட 5 நாள் சேர்ந்தாப்புற சுத்தினா 7வது நாள் குட்டி போட்டுருப்பா. கல்யாணத்தை பண்ணி கன்னிகளையும் பொண்டாட்டி வச்சிருக்க பேர் ஆம்பளையா? அண்ணே, இந்த பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதுனே. அவங்களை நம்பணும். பார்த்தா கிடந்து நம்மளை பிரிச்சுருவாங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தா அம்போட தெருவில் தானே விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளை நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல. நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பாரு தம்பி, மல்லிகை பூவை உங்களுக்கு தாண்டா விக்குது. வாங்கி உறிஞ்சுங்கடா. இன்னைக்கு கிளிக்கிற கிளியில கிளவி தண்ணிக்கு போகணும். வாச்சிக்கிறமா. வந்துட்டி இந்த இடம் போதுமா? பாருயா, போதுமா? இது ஒண்ணு நிக்கிற உக்கார். நீ நிக்கிற உக்காரியா? சட்டைய போட்டுக்கிறேன். இன்னைக்கு 2 முடிவு பண்ணாம இங்க இருந்து போகவே மாட்டேன்.
சமாளிக்க முடியாது. என்னது கையில கயிறு எல்லாம் வச்சிருக்க? கயிறு தான். இது இவளுக்கு, இது இவளுக்கு, இது எனக்கு. அம்மா எனக்கு அந்த கயிறு தான் வேணும். இதுவா வேணும்? இந்த வச்சுக்க, இந்த இதை நீ வச்சுக்க. மூணு பேரும் ஒட்டு மொத்தமா தூத்துல தொங்க போறோம். ஐயோ, இப்ப என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? ஒத்தைய போற பொண்ணு கைய புடிச்சு இழுத்து தண்ணிக்குள்ள அமைக்கி கசமுசா பண்ணி ஊரே சிரிக்க முடியா பண்ணிவிட்டானே. சொல்லிடுதா? அவரைத்தான் கேக்கணும். அம்மா, நீ சும்மா இருக்கியா? இந்த பாரு மதனி, என் மகனை நான் அப்படியெல்லாம் வளர்க்கல. பொண்ணுங்களை கண்டால காத தூரம் ஓடுவா. உன் மகனை அவங்கிட்ட வம்பிடுமா? நீ சும்மாரு. என்ன இருந்தாலும் உன் மகளை கட்டிக்க போறவன் இவன் தானே. இதை என்னமா பெருசுபடுத்துறிய? இந்த பாரு முத்தம்மா, கோழி கீழே அடிச்சு சோத்த போடு, எல்லாம் சரியா போயிடும். நான் அப்பவே சொல்லல எங்க அண்ணனுக்கு தங்கமான மனசுன்னு. என் திட்ட பழிச்சிருச்சுல.